எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்குது. அதுவும் நம்மளோட மாடிஃபிகேஷன் சைட்டில் வந்து போயிட்டுருக்குது. நமக்கு மாடிஃபிகேஷன் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த சைடில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதனால் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க. ரெண்டு பேரில் மூணு பேர், சரிங்களா? நெப்போலியனோட சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம தமிழ் நண்பர்களுக்கு, தெரியாதவங்களுக்கு அதை பற்றி தெரிய வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ, எங்களுக்கு சரியாக புரியலை ப்ரோ, என்ன தான் ப்ரோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பேசிடுவோம். ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன், யாருன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு, ஓகேங்களா? கேரளாவில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ட்ராவலில் பயங்கரமான கிரேஸ் உள்ளவங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு காசு நிறைய தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட இருக்கிற வீட்டோட பத்திரத்தை வந்து அடமானம் வச்சு அந்த காசில் இருந்து வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. எதில் சுற்றி பார்க்குறாங்க? பைக்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை ப்ரோ, அவங்க வந்து ட்ராவலர்ஸ் பட் பைக்கர்ஸ் வந்து இல்லை. எதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓம்னி எடுத்துகிட்டு ஓம்னியில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறாங்க. இந்த ஓம்னி எடுக்கிறதுக்கான காசு பரட்டுற வந்து அவங்களோட வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பில், அதாவது வேன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வேன் லைஃப்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. கண்ட்ரி டு கண்ட்ரி பண்ணுறாங்க, ஓன் கண்ட்ரிக்குள்ளே வந்து பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்தியாவில் நல்ல ஒரு ஃப்ரேமில் இருக்கிறவங்க வேன் லைஃப்பில் அப்படின்னா வந்து இவங்களும் ஒருத்தர், ebulljet. ஸோ ஒரு ஓம்னியில் ஆரம்பித்தவங்க அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறுதாங்க. ஸோ யூடியூப் சேனலும் வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கு, மக்களும் வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து ட்ரீமாக நினச்சிட்ருப்போம், அந்த விஷயத்த ஒருத்தவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எல்லாருமே பாராட்டுவோம்ல. ஸோ அப்படி தான் அவங்களோட தாரக மந்திரமே வந்து அதுதான். ஸோ எனக்கு அதை ரொம்பவே பர்சனலாக வந்து அஃபெக்ட் ஆகிச்சு. சார் நம்ம வந்து எதை ட்ரீம் நினச்சிட்ருக்கோமோ அதை இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவும் சப்போர்ட்டுக்காக தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் நண்பா. இப்போ ஓம்னியில் ஆரம்பித்த இவங்களோட லைஃப் வந்து படிப்படியாக வந்து முன்னேறுதாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு கேரவன் ஒன்று வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த கேரவனில் வந்து அப்போவும் இந்தியா ஃபுல்லாக வந்து கேரவனில் வந்து சுற்றுறாங்க. அந்த கேரவன் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு மினி வீடு மாதிரி இருக்கும் ப்ரோ. உள்ளேயே வந்து பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், நல்லா மஜா பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த வேனுக்குள்ளே இருக்கும். அவங்களோட ட்ராவல் எல்லாமே அந்த வேன்லேயே இருக்கும். ஃபுல்லாக அதுலேயே தான் போயிட்டே இருப்பாங்க. எங்கேயுமே வந்து ரூம் எடுத்தோ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வேன்லேயே வந்து எல்லாமே வந்து பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஃபேமஸான, செம்ம ஃப்ரேமில் இருக்கிற ஒரு வண்டியை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு மோட்டோ லவர்ஸ், ஓகேங்களா? ஸோ மாடிஃபிகேஷன் லவர்ஸும் சொல்லலாம், மோட்டோ லவர்ஸும் சொல்லலாம், ட்ராவல் லவர்ஸும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா தான் ப்ரோ போயிட்டுருக்குது, கதையில் எங்கே ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் முன்னாடி அவங்களோட வண்டி வந்து பயங்கரமாக ரெடி பண்ணாங்க. அந்த வண்டியோட நேம் தான் வந்து நெப்போலியன், ஓகேங்களா? ஸோ பயங்கரமான வண்டி. நான் ஆல்ரெடி ஒரு கேரவனை பற்றி வந்து வீடியோ வந்து மாடிஃபிகேஷன் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு கீழேயே வந்து நம்மளோட நண்பர்கள், கேரளா நண்பர்களாக இருக்கட்டும், தமிழ் நண்பர்களாக இருக்கட்டும், என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரோ ebulljet-ஓட நெப்போலியனே போய் பாருங்கள் ப்ரோ, அதுக்கப்புறம் இந்த வண்டியை நீங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வண்டி தான் வந்து நெப்போலியன். பயங்கரமாக ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரேஜில் கொண்டு போய் விடுறாங்க. நானும் ஒன் வீக்காக தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். செம்ம ராயலாக செம்ம மாசாக வந்து ரெடி பண்ணாங்க. லைட்டிங்ஸாக இருக்கட்டும், ஸ்டிக்கரிங்காக இருக்கட்டும், அண்ட் வீல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்டீரியல் மட்டும் வந்து கட்டலை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்டீரியல் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் தான் வந்து பிரச்சனை. ஸோ மாடிஃபிகேஷனில் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கேரளாவில் வந்து எம்விடி, அதாவது மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த வண்டியை வந்து அப்படியே அலாக்காக வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைன். கேரளாவில் எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து ஓவரால் ஃபைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் மாட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன், எக்ஸ்ட்ரா எக்ஸாஸ்ட் மாற்றிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன், எக்ஸ்ட்ரா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன் சொல்லிட்டு தனித்தனி தனித்தனியாக வந்து ஃபைன்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க நெப்போலியனுக்கு.
ஸோ தூக்கிட்டு போய் வச்ச உடனே அவங்களுக்கு அதுவும் கேரேஜில் நிற்கிற வண்டியை வீட்டில் நிற்கிற வண்டியை எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ எடுத்துக்கொண்டு போய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை நான் சொல்கிறேன், 54,000 போட்டிருக்காங்க ப்ரோ. 54,000 கிட்டத்தட்ட 500,000 வந்து போட்டிருக்கிறாங்க. சரி ஓகே, எதுக்கு போட்டிங்க? நாங்கள் வந்து ப்ராப்பராக தானே பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா கேரளா மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரேமில் இருக்கிறவங்க. போலீஸ் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதோட வந்து 800 ரூபாயுமே வந்து தெரிஞ்சு இவங்க போய் வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ரோ 54,000 எப்படி நாங்கள் பே பண்ண முடியும், எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்கியூ பண்ண இவங்க வந்து கொஞ்சம் எமோஷனலாக பயங்கரமாக வந்து ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இருக்குது. ஸோ எமோஷனல் ஆர்கியூமெண்ட்னா எப்படின்னா, ப்ரோ நம்ம வண்டியில் ஒருத்தங்க கீரல் போட்டால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும், நம்ம வண்டி வந்து ஒருத்தங்க எதாவது பண்ணாங்கன்னா எவ்வளோ கோவம் வரும், அந்த வண்டி வெளியவே எடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணி அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதங்கத்தை வந்து அவங்க வந்து தெரிவிச்சிட்டாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா, அந்த 54,000 மட்டும் இல்லாமல் அவங்க மேலே எக்ஸ்ட்ரா கேசஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எந்தெல்லாம் அப்படின்னா வந்து அதிகாரிகளே வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டு வந்து அவங்க கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாடிஃபிகேஷன் பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணல, மாடிஃபிகேஷன் பண்ணதுனால ஃபைன் மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க. அதிகாரிகளை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அதுக்கப்புறம் உள்ளே வச்சு வந்து அன்வான்டாக ஏதாவது க்ரியேட் பண்ணது, அந்த மாதிரி அதாவது அரசு அதிகாரிகளை வந்து அச்சுறுத்தல் அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு யூடியூபர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார், அருண் ஸ்மோக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கரெக்டான மலையாளம் புரியாதனால என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வந்து கால் பண்ணி கேட்டு அது மூலமாக தான் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வண்டி அவ்வளோ நேசித்ததுனால அவங்க கொண்டு போகும்போது கூட வந்து அந்த வண்டியை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க பெருசாக நினச்ச மாதிரி தெரில. அவங்க வண்டியை தான் வந்து மறுபடியும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நெப்போலியன் அந்தளவுக்கு வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன் 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேர் வந்து ஈபுல் பிரதர்ஸ் அண்ட் ஒருத்தர் வந்து நெப்போலியன். நெப்போலியன் கண்டிப்பாக திருப்பி வரணும். அந்த 2 பேருக்கும் வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா வந்து 14 டேஸ் வந்து ஜாமீன் எடுக்க முடியாத ரிமாண்டில் வந்து வச்சுருக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. ஸோ 14 டேஸுங்கிறது வந்து கஷ்டம்தான், உள்ளே என்ன நடக்குமோ. ஸோ ஒரு மோட்டாரை இந்தளவுக்கு வந்து லவ் பண்ணுவாங்களா, ஒரு வண்டியை ஒரு பைக்கை இந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை எப்படி சொல்கிறது, ட்ராவலர்ஸுக்கு தான் அதோட அருமவும் தெரியும். நாங்கள் தனியாக போகும்போது கூட அதோட கூட தான் வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருப்போம். ஸோ அது பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதனால அவங்களால வந்து அந்த வண்டியை விடவே முடியல. அருண் ஸ்மோக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு டீம் மாதிரி சின்னதாக ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து மினிஸ்டரை போய் வந்து அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து ஒரு சுமூகமாக பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு கண்டினியூவாக வந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் தமிழில் போடுறதா தான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறேன். நீங்கள் மலையாளத்தில் பார்க்கறதா இருந்தால் அருண் ஸ்மோக்கியோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் இவ்வளோ தான் நண்பா அப்டேட்ஸ். மற்றபடி வந்து எம்விடியை வந்து யாருமே வந்து தவறாக வந்து சித்தரிக்காதீங்க, கேரளா போலீஸ் வந்து யாருமே தவறாக வந்து சித்தரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து அருண் சுமைக்கு வந்து வச்சுருக்கிறாரு. நானும் அதே தான் சொல்லுவேன். ஸோ அவங்க அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அதவங்கள வந்து தவறாக வந்து எதுவுமே வந்து சித்தரிக்காதீங்க. நமக்கு நம்மளோட பிரதர்ஸை வந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல் நோக்கமாக கொண்டு நம்ம வந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத தான் நானும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெட்டிசன்ஸ்லாம் இருக்காங்களா, நம்மளோட பேஜஸ் அண்ட் மீம்ஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற அந்த போலீஸ் வண்டியோட நம்பர் வந்து எடுத்து வந்து ஆன்லைனில் செக் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து பிங்க் பேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து இருக்குது, ஒரு டீம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார் வந்து ஒயிட் கலர், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிங்க் கலர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதையும் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நெட்டில் இருக்கிறவங்க மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஆதங்கத்தை இப்படியும் வந்து தெரிவிச்சுட்டு வந்து வர்றாங்க. நம்ம நம்மளோட ஈபுல்ஜெட் பிரதர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளோட தமிழ்நாடு சைட்லேருந்தும் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஈபுல்ஜெட் பிரதர்ஸ், நீங்கள் தமிழ்நாடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வரவேற்பு சிறப்பாக இந்த பிளாக் கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ அதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பாய். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு அருண் ஸ்மோக்கி வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
அண்ட் தமிழில் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா என்னையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். தேங்க்யூ ஸோ மச். இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சேவ் ebulljet அண்ட் சேவ் மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷனை தயவு செஞ்சு யாரும் அழிச்சிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட கிரியேட்டிவிட்டியும் வந்து அதில் தான் வந்து தெரியுது. ஒவ்வொருத்தங்களும் தன்னை வந்து தனித்தன்மையாக காட்டிக்கிறதுக்காக மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய். லவ் யூ ஆல்.